மதிய வணக்கங்க. பதறிய காரியம் சிதறும் சொல்றாங்கல்ல, பதறாம எப்படி நம்ம உடலை ஒரு தளர்வு நிலையில வைக்கிறது? அதுக்கு ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பேரு. ஒரு தசையை தளர்த்துறதுனால மனசையே தளர்த்தலாம். அதற்கு ஒரு நாலு நிலைகள் இருக்கு. ஒன்று, முதல்ல நேராக அமர்தல், சிட் ஸ்ட்ரைட். ரெண்டாவது வந்து பெல்லி பிரீத்திங், முறையான சுவாசம். மூணாவது வந்து தசை தளர்வு பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ். அப்புறம் நாலாவது நல்ல செய்திகளை, அதாவது பாசிட்டிவ் ப்ரோக்ராமிங், நேர்மறையான செய்திகளை மூளையின் உள்பகுதியில் பதிவு செய்தல். இந்த நாலு இதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நேராக அமரணும். இப்படி கூண் போட்டு உட்கார்றதுனால மூளைக்கு போகிற பிராணவாயு குறையுது. இப்படி நேராக உட்காரும் பொழுது இது வந்து அலைன்மெண்ட் சொல்லும், ஸ்பைனல் அலைன்மெண்ட் சொல்லும். அந்த தலை, கழுத்து, முதுகெலும்பு இது ஒரு நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இந்த நெஞ்சு கூடு, இந்த ஆண்ட்ரோபோசி டயமீட்டர் ஆஃப் த தோராக்ஸ் வந்து ஆக்சுவலி இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ் சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நுரையீரல் சிறப்பாக விரிந்து சுருங்குவதற்கு உண்டான ஒரு இடம் கிடைக்கிறது. அதுக்கு ஆக்சுவலி வி ஆர் கிரியேட்டிங் மோர் ஸ்பேஸ் ஃபார் அவர் லங்ஸ் டு எக்ஸ்பேண்ட் பை மியர் சிட்டிங் ஸ்ட்ரைட். வேறு ஒன்றும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெயினே பண்ண வேண்டாம். அதனால தான் நம்மளுடைய பழம்புடி எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, எங்கள் ஆசையும் கூண் போட்டு உட்கார்ந்தா குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி. இப்போ கூண் போட்டு உட்காரும் பொழுது மூளைக்கு பிராணவாயு குறையுது. அந்த மூளைக்கு பிராணவாயு குறையும் பொழுது மூளையினுடைய செயலாற்றும் திறன் குறையுது. மூளையினுடைய செயலாற்றும் திறன் குறையும் பொழுது கவனசக்தி குறையுது. கவனசக்தி குறையிறதுனால நினைவாற்றல், அந்த பதிவு செய்யக்கூடிய தகவல்கள் எல்லாம், ரிஜிஸ்ட்ரேஷன், ரிட்டன்ஷன், ரீகால், அது குறையும். அதனால நினைவாற்றல் குறையும். நினைவாற்றல் குறையும் பொழுது ஒரு தேர்வு எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து தேர்வில் வந்து சிறப்பாக நம்ம செயல்பட முடியாது. அப்போ கூண் போட்டு உட்கார்ந்தா குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னா, கூண் போட்டு உட்கார்ந்தா தேர்வில் வந்து நம்ம வெற்றி பெறுவதோ அல்லது நம்ம நினைச்ச மாதிரி நிறைய மதிப்பெண்கள் வாங்க முடியாது. அதனால சின்ன வயசுலேருந்தே நேராக அமர்ந்து பழகணும் இது. அப்புறம் ரெண்டாவது முறையான சுவாசம். நம்ம வந்து ஒரு இறுக்கமான ஒரு சூழலில் இது எல்லாமே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம், ரிலாக்ஸ்டாக இல்லை. அதனால் எல்லா இடங்களையும் ஒரு இறுக்கமான நிலை இருக்குது, ஒன்று. ரெண்டாவது தசைகளையும் இறுக்கமாக வச்சுருக்கிற மாதிரி மூச்சு முறையாக நம்ம விட தெரியல. திருமலர் சொல்லுவார், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை அளக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை அளக்கும் கணக்கறிந்தாருக்கு கூற்றை உதைக்கும் குறியது தானே. முறையாக சுவாசிச்சா அதை காற்றை அளக்கும் கணக்குன்னு சொல்கிறார், மேத்தமெட்டிக்ஸ்ன்னு சொல்கிறார். அப்படி காற்றை முறையாக நீங்கள் சுவாசித்து உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் முறைப்படுத்தினீங்கன்னா, அந்த பிராணாயாமம் நம்மளுடைய கல்ச்சர் சொல்லுது, இப்படி பண்ணுனா யமன் வந்தால் எட்டிட்டு உதைக்கலாங்கிறார், கூற்றை உதைக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுக்குள்ள சின்ன ஒரு விளக்கம், எப்படி 5-7 டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. உள் சுவாசம் 5 என்ற அளவுக்கும் உள் சுவாசம், அப்படி உள் சுவாசம் வரும்பொழுது உங்கள் வயிறு முன்னால் வர்ற அளவுக்கு ஒரு ஆழ்ந்த உள் சுவாசம். அதே மாதிரி ஒரு 7 வெளி சுவாசம், அது நல்ல நீண்ட வெளி மூச்சு, ஆழ்ந்த உள் மூச்சு, நீண்ட வெளி மூச்சு. ஏன் வயிறு முன்னால் வருது அப்படின்னா, இந்த வயிற்றுக்கும் நெஞ்சுக்கும் நடுவில் ஒரு தசைச்சுவர் இருக்குது, ஒரு மஸ்குலர் வால், அது பேர் டயஃப்ரம் பேர், தமிழில் உதரவிதானம் பேர். மூச்சை உள்ளே எடுக்கும் பொழுது அந்த உதரவிதானம் கீழே போகிறதுனால அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் முன்னால் வருது. அதனால தான் பெல்லி மூவ் ஆகுது, இட்ஸ் பேர் பெல்லி பிரீத்திங் பேர். அதுமாதிரி மூச்சை வெளியிடும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக திருப்பி உள்ளே வந்துடும். இது நீங்கள் சிறு குழந்தைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா, தூங்கும்போது வயிறு கம்முன்னு முன்னால் வரும், அப்புறம் கும்முன்னு உள்ளே போகும். நம்ம இறுக்கமான சூழல் இருக்கிறதுனால முறையாக சுவாசிக்க மறக்கிறோம், அதனாலேயும் மூளைக்கு பிராணவாயு கிடைக்காது ப்ராப்பராக. அதனால் நேராக அமர்ந்து முறையாக சுவாசிக்கணும். அப்புறம் தசை தளர்வு பயிற்சி. ஏன் தசையை தளர்த்தணும்னா, தேவையில்லாமல் தசைகளை நம்ம வந்து இறுக்கமாக வச்சுருந்தா தேவையுள்ள உறுப்புகளுக்கு, குறிப்பாக மூளைக்கு போகக்கூடிய பிராணவாயுகள்லாம் தசைகளுக்கு, விழலுக்கு எரித்த நீர் போல்னு சொல்லி, நெல்லுக்கு போக வேண்டிய அந்த நீர் வந்து புல்லுக்கு போகிற மாதிரி, மூளைக்கு போக வேண்டிய அந்த பிராணவாயு தேவையில்லாமல் தசைகளுக்கு போகும். அதனால் தசையை தளர்த்துறதுக்கு உண்டான எளிய பயிற்சி முறை அது, உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும், ஃப்ரம் பிலோ அப்வர்ட்ஸ், கீழிருந்து மேலாக. நீங்கள் மனசுக்குள்ள உள்ளங்கால், அப்புறம்
கரண்டை, கரண்டைக்கால், அப்புறம் கெண்டைக்கால், முழங்கால், தொடை, இடுப்பை சுற்றி உள்ள தசைகள், வயிறு, கீழ்முதுகு, நெஞ்சு, மேல்முதுகு, தோள்பட்டை, விரல்கள், மணிக்கட்டு, கீழ்கை, முழங்கை, மேல்கை, கழுத்தை சுற்றியுள்ள தசைகள், நாடி, கீழ்த்தாடை, வாயை சுற்றியுள்ள தசைகள், மூக்கை சுற்றியுள்ள தசைகள், கண்களை சுற்றியுள்ள தசைகள், மேல்தாடை, நெற்றி, நெற்றி போட்டு உச்சந்தலை. இப்போ உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரை நீங்கள் மனதிற்குள் நினைத்து பார்த்து தசைகளை எப்படி தளர்த்துட்டே வரும். அப்போ யூ கேன் ஃபீல் யூ ஆஸ் இஃப் யூ ஆர் எ பீஸ் ஆஃப் காட்டன், ஒரு இலவம் பஞ்ச போல் நீங்கள் உணரணும். இப்போ நான் உங்களோட பேசுகிறேன், என் உடம்பு தளர்ந்தாப்புல, அதனால தான் இப்போ கன்னியாகுமரி வரைக்கும் என்னால் சைக்கிளில் போக முடியும். உடலை தளர்த்தி தேவையான தசைகளை மட்டும் இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் கலை ரிலாக்ஸேஷன் டெக்னிக். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுன்னா இட் வில் மேக் யூ பர்ஃபெக்ட். ஸோ உள்ளங்காலிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் தளர்த்தி பழகணும். அப்புறம் நாலாவது நிலை பாசிட்டிவ் ப்ரோக்ராமிங், நேர்மறையான செய்திகளை மூளையில் பதிவு செய்தது. அது போகிறதுக்கு முன்னால் இந்த மூணாவது நிலைக்கு நாலாவதுக்கு நடுவில் நீங்கள் என்ன நினச்சி பார்க்கணும் அப்படின்னா, மனசுக்குள்ள ஒரு இயற்கை காட்சியை நீங்கள் நினைக்கணும். சூரியோதய காட்சியோ, ஒரு அருவியோ, இல்லை ஒரு வயல்வெளியோ, பச்சை பசியனுடைய வயல்வெளியோ, அதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அதே தானாக ரிலாக்ஸ் ஆகும். இது பிரெயின், சப்கான்ஷியஸ் ஆஃப் த பிரெயின். இப்போ ஊறுகாய் நினச்சா எச்சி சுரக்கிற மாதிரி நினச்சி பார்த்தாலே நிறைய மாற்றங்கள் பிரெயினில் இருக்கும். அதான் நல்லது நினைக்க சொல்கிறாங்க. அதனால் முதல்ல இயற்கை காட்சிகளை நினச்சி இந்த கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் சப்கான்ஷியஸ் பார்ட் ஆஃப் த பிரெயின், அதாவது மூளையினுடைய உள்பகுதிக்கு இப்போ நான் சொல்கிற எளிய சில தகவல்களை பதிவு செய்யணும். ஒரு கட்டளைகள் கூட சொல்லலாம், உங்களுக்கு நீங்களே கட்டளை, உங்களுடைய உள் மனசுக்கு நீங்களே கட்டளை கொடுக்கணும். என்னென்னா, முழுமையான தளர்ந்த நிலையில் முழுமையாக சுவாசித்து நேராக அமர்ந்தாலும் சரி, படுத்திருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நான் ஆரோக்கியமாக இருக்கின்றேன், என் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கின்றது, நான் சமூக நலம் விரும்பி, இந்த சமூகம் நன்றாக இருந்தால்தான் நான் நன்றாக இருக்க முடியும், அதனால் சமூகத்தை நான் நேசிக்கின்றேன், தனிமரம் தோப்பாகாது, அதனால் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேன், என் உறவுகளை, என் நண்பர்களை எல்லோரையும் நான் நேசிக்கின்றேன், நான் என் தொழிலை முழுமையாக நேசிக்கின்றேன், எனக்கு தனியாக வழிபாடு என்று ஒன்றும் இல்லை, என் தொழில்தான் வழிபாடு, என் தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு கடவுள். இவர் இதை நீங்கள் கண்ணை முடிச்சு மனசுக்குள்ள இதை பூரா அப்படியே பதிவு செஞ்சு அது நடைமுறையில் நடக்கிற மாதிரி, இட்ஸ் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஆஸ் இஃப் இட்ஸ் ஹேப்பனிங், நடக்க போகலை, நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் மனசில் நினைக்க 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 அப்படியே அந்த உள் மனசில் ஊறுகாய் நினச்சா எச்சி சுரக்கிற மாதிரி நல்ல நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், ஆக்சிடோசின், என்டார்ஃபின்ஸ், செரட்டனின், இம்யூனோகுளோபுலின்ஸ், என்கஃபலின்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தேவையானதெல்லாம் சுரக்கும் பொழுது உடம்பில் நீரிழிவு, இரத்த அழுத்தம், புற்றுநோய் பாதிப்பு, எல்லா பாதிப்புகளும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சு. ஆனால் இது காலையில் ஒரு 20 நிமிஷம் முடித்த உடனே எல்லா காரியத்தையும் செஞ்சுட்டு அதே மாதிரி இரவு தூங்க போகும்பொழுது டெய்லி ஒரு 40 நிமிஷம் இதற்குன்னு ஒதுக்கணும். முடியலேன்னா அட்லீஸ்ட் காலையில் ஒரு 10 நிமிஷம், இரவு ஒரு 10 நிமிஷம், இப்படி லைஃப் லாங்காக ஒரு 20 நாள் 40 தடவை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே நிறைய மாற்றங்கள் இருக்கும். நிச்சயம் இரத்த அழுத்தம் குறையும், நீரிழிவினுடைய நோயும் கட்டுப்பாக்கு வரும், என்னுடைய புற்றுநோயை கூட இதை வச்சு தான் நான் எதிர்கொண்டேன்னு சொன்னேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய புற்றுநோய் போது கூட, என்னுடைய அறுவை சிகிச்சை போது, இந்த ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கில் நான் இருந்ததுனால என்னுடைய இரத்த அழுத்தம் வந்து 170 தான் இருந்துச்சு, என் பல்ஸ் ரேட்டு வந்து 60 கீழே வந்துச்சு. அங்குள்ள டாக்டர்ஸ்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ நம்ம வந்து இட்ஸ் ஆல் அவர் கண்ட்ரோல், மைண்ட் ஓவர் த பாடி. அதனால் அன்பானவர்களே, இந்த 4 நேராக அமர்தல், சிட் ஸ்ட்ரைட் ஞாபகிச்சுக்கோங்க, முறையான சுவாசம், பெல்லி பிரீதிங், தசை தளர்வு பயிற்சி, ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ், அப்புறம் 4வது பாசிட்டிவ் ப்ரோக்ராம். இந்த 4ஐயும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பதிவு செய்தீர்கள் என்றால் வாழ்க்கை வசப்படும். வாழ்க. உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.